அதாவது சார், தென்னை மரத்துக்கு எங்க உரம் வைக்கணும்னு உங்களுக்கு நிறைய டவுட்டுகள் வரும். அடுத்து உரம் வச்சா சூரிய ஒளி வந்து குழி எடுத்து வைக்கணுமா இல்ல சும்மா போடலாமா, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு. இப்ப மாதிரி விவசாயத்துல தென்னையினுடைய கழிவுகளை தென்னைக்கு உரமா மாத்தணும். ஆமா, மரத்திலிருந்து 3 அடிக்கு 4 அடிக்கு தள்ளி ஸ்லோப்பா இறங்கு வரிசையில வேர் ரொம்ப அணைக்க கூடாது, வேர் தொங்க ஆரம்பிச்சிடும். லேசா அணைச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா டேப்பரிங் பண்ணிக்கிட்டு, இது உரக்கிடங்கு. நம்ம ஆடு மாடு கோழி வளர்க்குற என்ன, மாடு மாடு சாணி கொட்டுறது எங்க வச்சிருப்போம், பள்ளத்துல வச்சிருப்போம். பள்ளத்துல அது பேர் என்ன, குட்டை, சாணி போடுற குட்டை. இது தென்னை மரத்துக்கு உரம் போடுற குட்டை. இது ஓகேயா? உழவும் போது இந்த இடத்த நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓட்டக்கூடாது. இதுதான் முக்கியமான கான்செப்ட். இந்த தென்னை ஓலை இருக்குன்னா நுனியில, நுனியில வேலை உரம் வைக்கிறது வறட்சியை தாங்கும் மரம். ஆனா காய்ப்பு திறன் அந்த அளவுக்கு இல்லை. பசுமை பூமியினுடைய ஆராய்ச்சியில ரெண்டு மரத்துக்கு இடையில வைக்கிறதா, ஜேசிபி வச்சு குழி எடுத்து வைக்கிறதா, இல்ல தென்னை மரத்திலிருந்து இதே மாதிரி வைக்கிறதான்னு பார்த்தா, தென்னை மரம் வரப்பு, தென்னை மரம் வரப்பு பயிர், மேடா இருக்கா, மேடு. பள்ளத்துலதான் உரத்தை வைக்க சொல்றான், 3 அடி. ஏன்னா இந்த இடத்துலதான் அந்த சத்துக்களையும் நீரையும் உரியிற வேர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. எண்ணிக்கை அதிகம், இப்ப புரியுதுன்னா? அப்ப இந்த இடத்துலதான் வைக்க, இதுக்கு பேரு உரக்கிடங்கு. இப்ப இதுக்கு உரக்கிடங்கு. உங்க தோட்டத்துல உள்ள கழிவுகளை நல்லா புரிஞ்சிருங்க. இந்த கழிவுகள் இருக்குன்னா இதை எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டுருங்க. வேணும் சொன்னா இதை கொஞ்சம் ஆழப்படுத்துங்க. உங்களுக்கு இது போடுறதுக்கு சிரமமா இருந்தா இன்னும் கொஞ்சம் குழி எடுங்க. வேரை வெட்டாம கொஞ்சம் ஆழப்படுத்துங்க. வேரை வெட்டக்கூடாது, இன்னும் ஒரு 1/2 அடி ஆழம் எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு இதை சுற்றி உங்கள்கிட்ட என்னென்ன ஓலைகள், என்னென்ன மட்டைகள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் இந்த மிஷின் விட்டு அடிச்சிட்டேன்னு சொன்னால் எல்லாம் உரமாக மாறிடும். வர இதை எல்லாத்தையும் மிஷின் வச்சு அடித்தோ இல்லாட்டு சும்மா இப்படி போட்டாலும் தப்பு இல்லை. போட்டுட்டு இதுக்கு மேலே தான் குப்பை சாணி ஆட்டுப்புழுக்க சாம்பல் அள்ளிட்டு வாங்கினேன். ஆமாம் சார், அப்போ தான் அதுக்கு இன்னும் நல்லது. இந்து தான் சாம்பல், இதில் தான் பொட்டாசு நிறைய இருக்குது. செம்மறி ஆட்டுக்கடை இருக்குது பாருங்க, அதுலேயும் பொட்டாசு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடாது. இந்த பொட்டாசை இந்த சாம்பலை இங்கே பாருங்க இப்படி கொட்டுறீங்க. இது ஒரு 10 சட்டி வரைக்கும் கொட்டலாம். ஒரு மரத்துக்கு 10 சட்டி இந்த வேஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறவோ சாணியோ கோழி எருவோ ஆட்டுப்புழுக்கையோ என்ன வேஸ்ட் கிடைக்குதோ அது ஒரு 5-6 சட்டி இதுக்கு மேலே பரவலாக எங்குமே போட்டுட்டு, வருஷத்துக்கு 4 மாதத்துக்கு ஒருக்கா, 4 மாதத்துக்கு வருஷத்துக்கு 3 தடவை. இப்போ நீங்கள் கேட்டீங்க எத்தனை நாளைக்கு ஒருக்கா உரம் வைக்கன்னு கேட்டீங்க. நெல் விவசாயம் பண்ணுறீங்களா? அதுக்கு எத்தனை தடவை உரம் போடுறீங்க? இதுமாரி 4 மாதத்துக்கு அந்த நெல்லுக்கு வந்து அடியை உரம் கொடுக்குறோம், மேல் உரம் கொடுக்குறோம். அதுக்கு மேல் ஒரு 3-4 தடவை கொடுக்குறோமா? 3 வாட்டி 4 வாட்டி கொடுக்குறோம். அப்போ 3 மாத பயிருக்கு 4 தடவை கொடுத்தா 12 மாதமும் ஓய் வரியாமல் உழைக்கிற தென்னைக்கு எத்தனை தடவை உரம் கொடுக்கணும்? 12 மாதமும் கொடுக்கலாமா? கொடுக்கலாம், ஆனால் கொடுக்க முடியாது. ஒன்றும் தவறில்ல. சொட்டு நீர் பாசனத்தில் வெஞ்சுருன்னு ஒன்று இருக்குது, வெஞ்சுரு வழியாக கொடுக்கலாம். இல்லாட்டி 4 மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு 1.5 கிலோ யூரியா, இது ஒன்ஸு நீங்கள் கொடுத்தா போதும். இது வருஷத்துக்கு 1 தடவை. இந்த குப்பை சாணி வட்டை பார்த்து எடுக்கிறதுன்னா வருஷத்துக்கு 1 தடவை. இந்த உரக்கிடங்குடைய வேலை வருஷத்துக்கு 1 தடவை. புரியுதுண்ணா? இந்த உரம் வந்து நான் எழுதுறேன், 10 to 20 கிராம் பூம்பும் பூஸ்டர். வேப்பம் புண்ணாக்கு 1/2 கிலோ to 1/2 கிலோ, அதாவது 1.5 கிலோ யூரியா, 1 கிலோ பொட்டாசு, 1 கிலோ டிஏபி, 1 கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்து. வருஷத்துக்கு இதன் நான் 3 பங்கா வைக்கிறீங்க. இதே யூரியாவை 3 பங்கா வச்சா ஏறக்குறைய 1.5 கிலோன்னு சொன்னா ஒரு 400 கிராம் அந்த ரேஞ்சில வரும். ஒரு 3 கிராம்னா 1/2 கிலோ யூரியா வைக்கணும். 1/2 கிலோ யூரியா, யூரியா அப்படியே வைங்க. 1.5 கிலோ 1/2 கிலோ யூரியா, இதை இதே மாதிரி இதுக்கு மேல தூவணும். தூவிட்டு அப்படியே இதே மாதிரி தூவிக்கிட்டு தண்ணி பாய்ச்சி, மண் லைட்டா போட்டா போதும். மண் ரொம்ப இதை மேடுபடுத்தினா தண்ணி இங்க வந்து பாயாது. அதனால இதை கொஞ்சம் ஆழப்படுத்தி லைட்டா மண்ணை போட்டு 10 நாளைக்கு ஒருக்கா நீங்க தண்ணி பாய்ச்சிட்டே வந்தீங்கன்னு வைங்க. தென்னை மரம் குலை குலை குலையா காய்க்கும், காய் பெருசா இருக்கும்,
இளநீர் அள கூட வரும், 15 பாலைகள் வரும், 15 மட்டைகள் வரும். 200-250 காய்களுக்கு குறையாமல் ஒவ்வொரு மரமும் காய்க்கும் போது உங்களுக்கு 900 மரம்னு சொன்னால் ஒரு 25,000 காய், 30,000 காய், 45-60 நாளைக்கு ஒருக்கா நம்ம அறுவடை செய்யலாம். இதுதான் உரக்கிடங்களுடைய வேலை. கலிகுல உரமாக மாத்திரம் சாம்பலை நிறைய போடுறோம். அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் ஊடு பயிர் நிறைய விதைக்கலாம். என்ன ஊடு பயிர் விளைக்கதான்னு சொன்னால் தக்கப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, உளுந்து, துவரை, இதை மாதிரி பயிர்களை உள்ள ஊடு பயிராக விதைக்கலாம். இப்போ ஊடு பயிர் இருந்தால் களைகள் வளராது. நீங்கள் இப்போ உளுந்தை விதைச்சிட்டீங்கன்னு வைங்க, மற்ற களைகள் அது வளர்கிறதுக்கு தடப்படுத்துமா படாத்தாதா? அதுக்கு துவரை பெஸ்ட்டு. எது துவரை? தோரை கொஞ்சம் பெருசாக வளரும், களைகளை வளர விடாது. தோரை வந்து நாட்டு தோரை. என்ன தோரை? நாட்டு ஒரு வருட தோரை. இதை நீங்கள் இப்படி போட்டு அதுக்கப்புறம் குழி என்ன எடுக்கலாம், தண்ணி பாயும் போது உரத்தை போட்டால் போதும். இதை நீங்கள் ஒன்ஸு பண்ணுனா அதுக்கப்புறம் தொந்தரவே பண்ணக்கூடாது. தண்ணி பாயும் போது அந்த ஈரத்தில் தான் நீங்கள் உரத்தை போடணுமே தவிர குழி எடுக்கக்கூடாது. ஒரு தடவை. இப்போ உங்களுக்கு களை வளராமல் இருக்கிறதுக்கு தோரை போட சொல்லிட்டேன். தோரை வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ இப்படி நீங்கள் பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இதெல்லாம் செய்யணும். இந்த உரம் போடு, இதெல்லாம் நம்ம பண்ண முடியாட்டு பசுமை பூமியில கற்பக ஆர்கானிக் கலப்போறன்னு ஒரே உரமா இருக்கு. சிம்பிளா ஒரே உரம், கற்பக ஆர்கானிக் கலப்போரத்தையும் கொஞ்சம் நுண்ணூட்டத்தையும் ஒரு 2-2 கிலோ வச்சு 4 மாத்திக்கு ஒருக்க அது எழுதிருவாரு. 4 மாத்திக்கு ஒருக்க 2-2 கிலோ கற்பக ஆர்கானிக் கலப்போரம், 5 கிராம் பூம்பும் பூஸ்டர், 1/2 கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்தை, எல்லாமே நீங்க கலந்து வச்சுங்க. ஆமா, எல்லாமே நம்ம வந்து இயற்கை வடிவத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி சார், இது ஆர்கானிக். முதல் சொன்னது கெமிக்கல். உங்களுக்கு எது சார்? அப்படி இல்லை சார், இப்போ அந்த கெமிக்கல் யூரியா பொட்டாசு அதெல்லாம் கொடுக்காம இப்போ நீங்க சொல்றீங்களா அந்த ஆர்கானிக் இது கொடுக்கலாம்ல? கண்டிப்பா இதை கொடுத்தாலே 4 மாத்தி கொடுக்க நீ அப்படி போட்டுட்டே வந்து தண்ணியை பாய்ச்சிக்கிட்டு உழவை ரொம்ப குறைச்சிக்கிட்டு தோரைய ஊடு பயிரை விதைச்சா தென்னை மரம் கடுமையாக காய்க்கும். அதான் கேட்குறேன், யூரியா பொட்டாசு இது எல்லாத்தினுடைய இல்லாத இது இயற்கை வடிவத்தை. இயற்கை வடிவம், ஏன்னா இப்போ அவங்க சன்னெல்லாம் வந்து இயற்கை வடிவத்தில் பண்ணணும்னு கே. அப்போ இயற்கை தான் பசுமை பூமி, 100க்கு 100 இயற்கை தான். இப்போ நம்ம இயற்கை பண்ணிடலாம். இப்போ இந்த நகரில் வந்து தோரை வரைச்சா வருமா? இந்த எலுமிச்சை தோரை வந்து நல்லா வளரும். வருமானத்துக்காக நான் சொல்லலை, இதுக்கு தான் இந்த செடிகளோட அது வந்து இதுக்கு தேவையான உரத்தை உற்பத்தி செய்து கொடுக்கும். நல்ல கேள்வி. தோரை வந்து வருமானத்துக்காக அல்ல. எலுமிச்சை செடி இருக்கு, தென்னஞ்செடி இருக்கு, இதுல நம்ம தோரை போட்டுட்டா உள்ள தோப்பு வந்து உள்ள சுத்தி பார்க்கும், நம்ம போய் உள்ள சுத்த இதுவா இருக்காது. இல்லாட்டி களைகள் வளரும். தோரை இருந்தா களைகள் வளராது. நீங்க சுத்தி பாக்குறதுக்கு கம்பூட்டு போடலாம், காலில் கம்பூட்டு. நான் சொல்றேன், மழை பெஞ்சிட்டா. ஆமா, இல்லாட்டி நீங்க வந்து அந்த புல்லு வெட்டுற மிஷின், புல்லு வெட்டுற மிஷினை வந்து சார் சொன்ன மாதிரி புல்லு வெட்டுற மிஷினை வாங்கி வைங்க. சரி சார், அது பண்ணிக்கலாம். தோரை இருக்கிறது இந்த உளுந்து தோரை இதெல்லாம் வந்து வேர் முடிச்சு தாவரங்கள் இருக்கிறது தென்னை மரத்துக்கு நல்லது. இல்லாட்டு நீங்கள் மிஷினை வாங்கி கட் பண்ணிடுங்க. இப்படி தான் சார் நம்ம தென்னை மரத்துக்கு உரம் வச்சா பெத்த பிள்ளை சோறு போடாட்டும், தென்னை சோறு போடும், வச்ச பிள்ளை வளர்த்த பிள்ளை அனில்தாவா 1000 மரம் இருந்தால் அரசனுக்கு சமம். அனில்தாவா.